هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. جمعة தொழுகைக்கு ஆக குறைந்தது 40 நபர் இருப்பது கட்டாயமாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் துஹரை தொழுவது வாஜிபாகும் என்ற ஒரு ஃபத்வாவை ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு ஆலிம் ஏறக்குறைய 23 நிமிடங்கள் கொண்ட 2 பதிவுகளாக பதிவு செய்திருக்கின்றார். ஜும்மா பற்றி இவர் கூறுவது சரியானதா என்று இந்த பதிவை முன்வைத்து எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. மபாடு உனாசின் எஷ்டரி தூண ஷுரூத்தன் லைசஃபி கிதாபில்லா من اشترط شرطا ليس في كتاب الله فهو باطل، وإن اشترط 100 شرط شرط الله أحق وأوثق. الله உடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை ஒரு சில மனிதர்கள் ஏன் நிபந்தனைகளாக இடுகின்றார்கள்? الله உடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை யாரேனும் நிபந்தனைகளாக இட்டால் அவை பாத்திலாகும், அவை மறுக்கத்தக்கதாகும். 100 நிபந்தனைகள் இட்டாலும் அல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் தான் மிக தகுதியானது, மிக உறுதியானது. இது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய தீர்ப்பாகும். சஹீஹுல் புகாரியிலே 2155 இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே இதனை நாம் பார்க்கலாம். ஜும்மா தொழுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் தேவை என்ற விடயத்தில் 15 மேற்பட்ட தீர்ப்புகளை அறிஞர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதிலே ஷாஃபி மதுஹபுடைய தீர்ப்பு ஆக குறைந்தது 40 நபர்கள், பிரசங்கம் ஆரம்பிப்பதிலிருந்து தொழுகை முடியும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது ஷாஃபி மதுஹபுடைய நிபந்தனையாகும். இதற்கு குர்ஆன் ஹதீஸிலே ஏதேனும் ஆதாரம் இருக்கின்றதா எனக் கேட்டால் மிகச் சரியான எந்த சந்தேகமும் இல்லாத பதில், ஜும்மா தொழுகைக்கு ஆக குறைந்தது 40 பேர் இருக்க வேண்டும் என்றோ, அப்படி இல்லாவிட்டால் துஹர் தொழுங்கள் என்றோ குர்ஆன் சுன்னாவிலே எந்த நிபந்தனையும் கிடையாது. ஷாஃபி மதுஹபின் 2 முதன்மை அறிஞர்கள், அவர்களில் ஒருவர் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்ற அறிஞர். தன்னை ஒரு ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற இவர் ஜுமாவிற்கு ஆக குறைந்தது எத்தனை நபர் இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் 15 மேற்பட்ட கருத்துக்களை சொல்லிவிட்டு இவர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? எந்த எண்ணிக்கை நிபந்தனையும் இல்லாமல் அதிகமானவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இத்தகைய கருத்துகளில் ஒன்றாக கூறிவிட்டு வல அல்ல ஹாதல் அஹீர் அர்ஜஹுஹாமின் ஹைசுத்தலீல், ஆதாரங்களின் அடிப்படையில் இவ்வாறு எண்ணிக்கை குறிப்பிடப்படாமல் அதிகமானவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருத்துத்தான் மிகச் சரியானதாக இருக்கலாம் என்று ஷாஃபி மதுஹபின் முக்கிய 2 இமாம்களில் ஒருவரான இமாம் இப்னு ஹஜர் அவர்களே குறிப்பிடுகின்றார். எப்படியோ ஒரு மனிதன் முஸ்லீமாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டு சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவன் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும். இந்த அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்தவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள் என்றும் அதனை கைவிட்டவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்றும் நபி அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் தங்களுடைய இறுதி காலமாகிய ஹஜ்ஜத்துல் விதாவின் போது கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இப்போது ஜும்மாவுடைய விடயத்தில் இமாம் ஷாஃபி அவர்கள் விதித்த நிபந்தனை, இது ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றதா என்று கேட்டால், ஒரு ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டதன் காரணமாக இந்த நிபந்தனை இடப்பட்டுள்ளது
ஆனால் குர்ஆன் ஹதீஸிலே இப்படி எந்த நிபந்தனையும் கிடையாது. அபுதாவுத் போன்ற நூல்களிலே வரக்கூடிய 1069 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னர் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த 40 நபர்கள், இவர்கள் ஜும்மா தொழுகின்றார்கள், எத்தனை பேர் நீங்கள் இருந்தீர்கள் என்று கேட்கின்ற போது 40 நபர்கள் இருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு ஜும்மாவிலே 40 நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரே விடயத்தை வைத்து 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா தொழ வேண்டும் என்ற நிபந்தனையாக இமாம் ஷாஃபி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் என்பதை இந்த பதிவிலே இந்த ஆலிம் கூறுகின்றார். அதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவிலே இந்த ஆலிம் பல அடிப்படை விடயங்கள் கூட தவறான விடயங்களை இவர் பேசியிருக்கின்றார். அதில் ஒன்று, மதுஹபுகளை பின்பற்றுவது சரியானது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அவர் கூறுகின்ற விடயம் 100% தவறானது. நபியுடைய காலத்திலே இந்த 4 மதுஹபுகள் இருக்கவும் இல்லை. எந்த இமாம்களின் பெயரால் இந்த 4 மதுஹபுகள் உருவாக்கப்பட்டுள்ளதோ அந்த இமாம்கள் கூட நாம் கூடிய அனைத்துமே சரியானது, அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று கூட அந்த இமாம்கள் கூட சொல்லவில்லை. அதிலே விசேடமாக இமாம் ஷாஃபி அவர்களை எடுத்துக்கொண்டால், ஹதீஸ் சஹீஹானதாக உங்களுக்கு கிடைத்துவிட்டால் அதற்கு மாற்றமாக நான் சொல்லியிருந்தால் கூட அவற்றை நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள், ஹதீஸை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை மிக தெளிவாக இமாம் ஷாஃபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உம்மத்திலே எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற அனைத்தையும் ஏற்பது கடமை என்று ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அவர் நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தவிர வேறு எவரும் கிடையாது என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் மிக தெளிவாக எழுதுகின்றார்கள். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், நபியுடைய காலத்தில் நபி இல்லாத மதீனாவிலே ஒரு சில சஹாபாக்கள் ஜும்மா தொழுதார்கள், தற்செயலாக அந்த ஜும்மாவிலே இருந்தவர்கள் 40 பேர் இருந்திருக்கின்றார்கள். அது ஜும்மாவில் இருந்தவர்கள் என்று கூட குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் நபி அவர்கள் ஒருமுறை ஜும்மா நடாத்துகின்றார்கள், ஒரு வியாபார கூட்டம் வந்ததன் காரணமாக ஜும்மாவில் இருந்த அதிகமான சஹாபாக்கள் 12 சஹாபாக்களை தவிர ஏனைய அனைவரும் வியாபார பொருட்களை வாங்குவதற்கு சென்று விட்டார்கள். இப்போது நபி அவர்கள் 40 பேர் இல்லையே என்று புகார் தொழவும் இல்லை, 40 பேர் மீதம் இருக்கின்றார்களா என்று எண்ணி பார்க்கவும் இல்லை. நபி அவர்கள் அவர்களுடைய ஜும்மாவை தொழுதார்கள். இந்த சம்பவத்தில் இந்த ஆலிம் மிகச் சிரமப்பட்டு அவர்கள் ஏற்படுத்திய நிபந்தனையை உண்மைப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை புகுத்தியிருக்கின்றார். தெரிந்து செய்திருந்தால் மிகப்பெரிய குற்றமாகும், தெரியாமல் நடந்திருந்தால் அவர் திருத்திக் கொண்டாலே போதுமானது. இவ்வாறு நபி அவர்கள் நடாத்திய அந்த ஜும்மாவிலே 12 நபர்கள் மட்டும்தான் மீதம் இருந்தார்கள் என்ற விடயத்தை, 40 நபர்கள் இருந்ததிலே 12 பேர் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை புகுத்துகின்றார். இது மிக மோசமானது. ஹதீஸிலே அப்படி எதுவும் கிடையாது. அதே போன்று ஷாஃபி மதுஹபின் ஒரு அறிஞரின் பெயரால் அந்த ஹதீஸில் இல்லாத இன்னுமொரு விடயத்தை அவர் புகுத்தியிருக்கின்றார். அது என்ன என்றால், அங்கிருந்து எழுந்து சென்றவர்கள் பிறகு திரும்பி வந்துவிட்டார்கள் என்ற ஒரு செய்தியை ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்கின்றார். எந்த ஆதாரமும் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் நபி அவர்கள் ஜும்மாவிலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி கர்சனை கொள்ளவில்லை, ஏனைய கடமையான தொழுகைகளிலே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்ப்பதில்லையோ, இதே போன்று ஜும்மாவிலே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை, இத்தனை நபர்கள் இருக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டதும் கிடையாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் நாம் ஆரம்பத்திலே கூறி அந்த ஹதீஸை நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுவது அல் குர்ஆனையும் சுன்னாவையும்.
இதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸை நாம் சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். எனவே இவ்வாறு குர்ஆன் சுன்னாவில் இல்லாத நிபந்தனை, அது 100 நிபந்தனைகள் இடப்பட்டாலும் இஸ்லாத்திலே அவற்றிற்கு எந்த பெருமதியும் கிடையாது. அந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபி அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதிலும், முஸ்லிம்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக ஒன்றுபட்ட கூட்டமாக இருப்பது கடமை என்றும், தவறுகள் நிகழும்போது அது யாராக இருந்தாலும் அது திருத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படைகளை இமாம் ஷாஃபி அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே 40 நபர்கள் ஒரு ஜும்மாவிலே தற்செயலாக இருந்தார்கள் என்பதை, அதற்கு குறைவானவர்கள் ஜும்மா தொழுவது பற்றி எனக்கு தகவல் கிடைக்கவில்லை என்பதன் அடிப்படையிலே இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு நிபந்தனையாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது நாம் இவர்களுடைய இந்த நிபந்தனை, அது அல்லாஹோ தூதரோ அல்லாஹுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனை என்ற அடிப்படையிலே இதனை நாம் புறக்கணிக்க வேண்டும். இமாம் ஷாஃபி அவர்கள் பொய்யாக சொல்லியிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக இந்த ஆலிம் கூறுகின்றார். இமாம் ஷாஃபி அவர்கள் மார்க்கத்திலே பொய் பேசினார்கள் என்று யாராவது சொல்வதாக இருந்தால் அது மிகப்பெரிய தவறாகும், அது அறிவீனமாகும், ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது. இதன் உண்மை யதார்த்தம் என்னவென்றால், இமாம் ஷாஃபி அவர்களே சொன்னது போன்று நபியை தவிர வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தில் சரியானவைகளும் இருக்கும், பிழையானவைகளும் இருக்கும். எனவே இமாம் ஷாஃபி ஒரு மிகச்சிறந்த அறிஞராக இருந்து நேர்வழி இதுதான் என்பதை தெளிவுபடுத்திய இமாம் ஷாஃபி அவர்கள் ஜும்மாவுடைய விடயத்தில் 40 நபர்கள் ஜும்மா தொழுதார்கள் என்ற சம்பவத்தை வைத்து அதனை நிபந்தனையாக இட்டிருப்பது மிக பிழையானதாகும். எனவேதான் ஷாஃபி மதுஹபுடைய இமாம் இப்னு ஹஜர் கூட அந்த 40 நபர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணிக்கை ஆதாரங்களின் அடிப்படையில் சரியானது என்று குறிப்பிடவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இதிலே சரியான தீர்ப்பு இமாம் இப்னு ஹசம் போன்றவர்கள் மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஊரிலே தனியொரு முஸ்லிம், தனியொரு மனிதனாக இருக்கின்ற போது வெள்ளிக்கிழமையிலே ஒரு ஆணாக இருந்தால், ஆண்கள் மீது ஊரில் உள்ளவர்கள் நோய் இல்லாத நிலையிலே ஜும்மா தொழுவதென்பது கடமையாகும். தனி ஒருவராக இருந்தால் அவர் தனியாக 2 ரக்அத்துக்கள் ஜும்மா தொழ வேண்டும். 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் ஜும்மாவோடு சேர்த்து இடம்பெறுகின்ற அந்த உபதேசம் உட்பட முழுமையாக ஒரு ஜும்மா தொழுகை, ஒன்று சேர்ந்து நாம் எப்படி தொழுகின்றோமோ தொழ வேண்டுமோ அதுபோன்று தொழ வேண்டும் என்பதுதான் மிகச்சரியான சட்டமாகும். இத்தனை நபர்கள்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுடைய வேதத்திலே எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே அல்லாஹுடைய வேதத்தில் ஆதாரம் இல்லாமல் ஷாஃபி மதுஹபிலே இடப்பட்ட நிபந்தனை, இமாம் ஷாஃபி கூட அந்த நிபந்தனையை சொல்லியிருந்தால் இது மனிதன் என்ற ரீதியிலே நடந்த தவறாகும். இன்றும் அந்த தவறை ஷாஃபி மதுஹப் என்ற பெயரிலே உண்மை தெளிவாகியதன் பிறகு குர்ஆன் சுன்னாவில் இல்லாத நிபந்தனையை இந்த ஆலிம் கூறியிருப்பது அல்லது இவர் போன்றவர்கள் கூறுவது நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணானதாகும், ஒரு மனிதனை வழிகேட்டிலே இட்டுச் செல்லக்கூடியதாகும். எனவே நபி அவர்கள் கூறியது போன்று குர்ஆன் சுன்னாவில் இல்லாத நிபந்தனைகளை இஸ்லாத்திலே நிபந்தனைகளாக இடக்கூடாது. அப்படி நிபந்தனை என்று யாராவது கூறினால் உண்மை முஸ்லிம்கள் அந்த நிபந்தனைக்கு எந்த மதிப்பும் கொடுக்கக்கூடாது, அது பாத்தில், அது அசத்தியம் என கூறி புறக்கணித்து விட வேண்டும். எனவே ஜும்மா தொழுகைக்கு 40 நபர்கள் என்றோ அல்லது இத்தனை நபர்கள் என்று நிபந்தனை இடுவது இது குர்ஆன் சுன்னாவில் இல்லாததாகும், ஆதாரமற்றதாகும், ஒரு ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும். எனவே இதனை திருத்தி இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னதன் சுருக்கம், ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைந்திருப்பது கடமை, கொள்கை ரீதியிலே அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும், நபியை தவிர ஏனையவர்களின் தீர்ப்புகளிலே சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும், குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையை பின்பற்றுவதுதான் நேர்வழியாகும். எனவே குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என கூறியவர்கள் ஒரு சாரார் தடுமாறுகின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய மற்றொரு தவறாகும். ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட
ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக, வகியை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக, வகியில் இல்லாத நிபந்தனைகள் அனைத்தையும் புறக்கணித்து குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்படுகின்ற நிபந்தனைகளை பேணி நடக்கக்கூடியவர்களே நேர்வழியில் உள்ள ஒரு சரியான சிறந்த சமூகமாக இருப்பார்கள். எனவே ஜும்மாவுடைய விடயத்தில் இத்தனை நபர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த ஆலிம் கூறியிருப்பது மிக பிழையானது. அதனை நாம் புறக்கணித்து விட வேண்டும். அல்லாஹும் தூதரும் அப்படி ஒரு நிபந்தனையை இடவில்லை. எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஊரில் இருக்கின்றவர்கள் ஆண்கள் மீது, பருவ வயதை அடைந்த ஆண்கள் மீது தேகாரோக்கியமாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் ஜும்மா தொழுவது அவர்கள் மீது கடமையாகும் என்பதே சரியான இஸ்லாமிய தீர்ப்பாகும். உள தூய்மையோடு தெளிவான அறிவோடு நாம் செயல்பட வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக.